ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து அந்த மாத்துரன், தர்துரகன் அப்புறம் சம்பாகன், இவா மூணு பேரையும் அவ சண்டை போடுறத பார்த்தோம். சம்பாகனை போட்டு அந்த மாத்துரன் அடிக்கிறான். அந்த தர்துரகன் வந்து அவனை வந்து எஸ்கேப் பண்ண விடுறான். கண்ணை காட்டிட்டு அவன் கண்ணில் மண்ணை தூவிட்டு, மாத்துரனோட கண்ணில் வந்து மண்ணை தூவிட்டு ஓடி போய்டான் சம்பாகன். ஓடி போயிட்டு வசந்த சேனா வீட்டுக்குள்ளே போகிறான். அதோட நம்ம லாஸ்ட் கிளாஸ் நிறுத்தினோம் இல்லையா. கதவை மூடுங்கிறா. இவன் உள்ளே வந்த உடனே நான் வந்து உங்ககிட்ட வந்து அடைக்கலத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அபயம் சரணாகதஸ்ய ஹஞ்சே பிதேகி பக்ஷத்வாரகம். அதோட லாஸ்ட் கிளாஸ் முடித்தோம். ஸோ வந்து அபயம் வந்து தத்தம் சரணாகதன் ஆனவனுக்கு கதவை மூடிடோ அப்படின்னு சேட்டியை பார்த்து வசந்த சேனா சொல்கிறா. உடனே வந்து வசந்த சேனா வந்து அவனை பார்த்து கேட்குறான், சம்பாகனை பார்த்து, குதஸ்தே பயம், எதை பார்த்து நீ பயப்படுற அப்படின்னு. ஆரியே தனிகாத்து, நான் வந்து யார்கிட்ட வந்து பைசா இருக்கோ மணக்காராளை பார்த்து பயப்படுறேன், பைசா இருக்கிறவாளை பார்த்து பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வசந்த சேனா வந்து ஹஞ்சே சாம்பிரதம் அபாவரணு பக்ஷத்வாரகம், கதவை போய் தர திருப்பியும், ஏன்னா இவளுக்கிட்டையும் பைசா இருக்கணும், இவன் எதுக்கு வந்து தனம் வச்சுட்டுருக்க வாழை பார்த்து பயப்படணும் அப்படின்னுட்டு தர கதவை அப்படின்னு சேட்டிக்கு வந்து இவன் சொல்கிறான். சரியா. அப்போ வந்து ஆத்மகதம் மனசுக்குள்ள நினச்சிக்கிறான் அவன் சம்பாகன். கதம் தனிகாத்து துளித்தம் அஸ்யாஹா பயகாரணம் சுஷ்டுகலு ஏவம் உச்சதே. ஸோ வந்து கதம் தனிகாத்து துளித்தம் அஸ்யாஹா பயகாரணம் அப்படின்னா, துளித்தம்னா கம்பாரிசன்கிற மாதிரி இல்லை, எப்படி வந்து இவ வந்து அந்த பயகாரணம் தனிகாத்து பயகாரணம் பணக்காராகிட்டேந்து ஒரு பயம் அப்படிங்கிறத இவ வந்து எப்படி ஒரு லைட்டராக எடுத்துக்கிறா. துளித்தம் இவளா அஸ்யாஹா கதம் துளித்தம், எப்படி இவ வந்து ஹவு டஸ் ஷீ டேக் இட் லைட்லி the fear towards the wealthy person-ஐ இவ வந்து எப்படி வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறா அப்படின்னு இந்த சம்பாகன் சொல்கிறான். புரியுறதா? ஆ, அதுக்கு வந்து சுஷ்டுகலு ஏவம் உச்சதே, இந்த மாதிரி என்ன சொல்கிறா அப்படின்னா, யஹ ஆத்மபலம் ஞாத்வா பாரம் துளித்தம் வஹதி மனுஷ்யா தஸ்ய ஸ்கலனம் ந ஜாயதே நச்ச காந்தாரகதா விபத்யதே. யஹ ஆத்மபலம் ஞாத்வா பாரம் துளித்தம் வஹதி மனுஷ்யா, யஹ மனுஷ்யா எந்த ஒரு மனுஷியனானவன் ஆத்மபலம் ஞாத்வா தனக்கு என்ன ஒரு சக்தியோ, தன்னால் எதை தாங்க முடியும், தனக்கு எந்த அளவு பலம் இருக்கோ, ஞாத்வா அதை தெரிந்து கொண்டு பாரம் துளித்தம் வஹதி அதுக்கு சமமான ஒரு பாரத்தை அவனால் அவன் கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ தகுமோ அதுக்குண்டான ஒரு பாரத்தை அவன் தாங்கின்றானா, தஸ்ய ஸ்கலனம் ஜாயதே அவன் வந்து விழறதுங்கிறது பிரசக்தி இருக்காது. நச்ச காந்தாரகதா விபத்தியதே, அவனுக்கு வந்து காந்தாரம்னா காந்தாரகத்தகனா இந்த வனமார்க்கம்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து அவனுடைய அழிவு, அவனுடைய வீழ்ச்சிங்கிறது ஆகாது. இஃப் ஹி டஸ் திங்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் பலம் ஆத்மபலம், அவன் வந்து அவனுக்கு வந்து வீழ்ச்சிங்கிறது லைஃப்பில் இருக்காது. அவன் தனக்கு மிஞ்சி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு வீழ்ச்சியை தான் கொடுக்கும். இங்கே வந்து இது அப்பிரஸ்துத பிரசம்சா இன் ஜென்ரலாக சொல்கிறா, பட் இது அப்ளைஸ் டு சம்பாகன். எப்படின்னா அவன் வந்து கேம்பிளிங் ஆடினான், பட் ஹீ பிளேடு பியாண்ட் இஸ் கெப்பாசிட்டி. இவ்வளோ தான் நம்மக்கிட்ட பைசா இருக்குன்னா அதுக்குண்டான அளவுக்கு ஆடிட்டு வெளில வந்திருக்கணும், பட் அவன் அதை பண்ணாமல் பியாண்ட் இஸ் கெப்பாசிட்டி அவன் வந்து ஆடினதுனால அவன் இந்த மாதிரி ஒரு ஆபத்தில் மாட்டினுட்டான் அப்படிங்கிறது இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் சம்பாகன். புரியுறதா? உடனே வந்து சொல்கிறான், அத்த லக்ஷிதோ அஸ்மி, நான் வந்து ஐ ஹவ் பீன் அப்சர்வ்டு, நான் யாருங்கிறதா இவ வந்து அப்சர்வ் பண்ணுறா இந்த வசந்த சேனா அப்படிங்கிறதா அவன் புரிஞ்சுக்கிறான். அரே உன்னை மாத்துரன் பின்னாடி. ஸோ வந்து இவன் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கான், மாத்துரனும் அந்த தியூதகரனும் வெளியில் நிற்கிறான். அரே தேஹி தேஹி, குடு என் பைசாவை குடு அப்படிங்கிறான். இல்லை, ஆக்சுவலி இவா வந்து ரோட்டில் இருக்கான், சாரி, இவா வந்து இவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சுனுட்டான். அந்த சண்டை நடந்தது இல்லையா, அந்த இடத்துல அவன் கண்ணில் வந்து மண்ணை தூவிட்டு தானே ஓடுறான். ஸோ அக்ஷினி பிரமிருஜ்ய தியூதகரம் பிரதி ஹரே தேஹி தேஹி, தன் கண்களை அப்படியே உறுத்தின மாதிரி பண்ணிண்டு அந்த தியூதகரனை பார்த்துட்டு அரே தேஹி தேஹி குடு குடு அப்படிங்கிறான். அந்த தியூதகரன் கூட இருக்கிறவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பர்த்தகா
யாவதேவ வயம் தர்துரேன கலாகாயிதாக தாவதேவ சக புருஷக அபக்ராந்தக. நம்ம வந்து எப்படி வந்து எப்போது அந்த தர்துரன் வந்து நம்மளை வந்து கலகத்தில் ஈடுபட வச்சானோ, அவங்கிட்ட ஒரு சண்டை மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி விட்டானோ அந்த தர்துரன், தாவதேவ அந்த சமயத்திலே சக புருஷக அந்த சம்பாகக அபக்ராந்தக அவன் ஓடி போயிட்டான் இங்கேருந்து அப்படின்னு தியூதகரன் சொல்கிறான். சரியா? ஸோ இது வந்து அந்த இடத்துல நடக்கிறது. வேர் தே வேர் ஃபைட்டிங் அவ மூணு பேரும். அப்புறம் மாதுரன் சொல்கிறான், தஸ்ய தியூதகரஸ்ய முஷ்டி பிரகாரேன நாசிகா பக்னா ஆசீத் தது ஏகி ருதிரபதம் அனுசராவக. ஸோ அந்த தஸ்ய தியூதகரஸ்ய அந்த சம்பாககன் இருக்கான் பாருங்கோ, அவனுடைய முஷ்டி பிரகாரேன நாசிகா பக்னா ஆசீத், முஷ்டி என்னோடய கையினால் ஒரு அடி கொடுத்தேன் அவன் மூக்கில், அதனால் நாசிகா பக்னா ஆசீத்து அவனுடைய மூக்கானது உடஞ்சிடுச்சு. ஸோ மூக்கு உடஞ்சதுன்னா அதுலேருந்து ரத்தம் ஒழுகும் இல்லையா. தது ஏகி ருதிர பதம் அனுசராவக, ருதிரம்னா ரத்தம், அந்த ரத்தம் இருக்கிற மார்க்கத்தை நம்ம தொடர்ந்துட்டு போகலாம், அவனை அதை வச்சுண்டு அந்த பிளட் ஸ்ட்ரெயின்ஸை வச்சுண்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவனை அப்படின்னு சொல்கிறான் அந்த மாத்துரன். சரியா? ஸோ இப்போ அவள் அங்கேருந்து அனுசுருத்தி அந்த அந்த பிளட் ஸ்டெயின் பார்த்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு இவன் ரெண்டு பேரும் வந்துட்டுருக்கா, இந்த மாத்துரனும் தியூதகரனும். அப்போ அந்த தியூதகரன் சொல்கிறான், பர்த்தகா வசந்த சேனாகேகம் பிரவிஷ்டா சகா. ஸோ வசந்த சேனாவினுடைய வீட்டை வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சுட்டான் இவன் அப்படிங்கிறான். உடனே மாத்துரன் சொல்கிறான், பூதானி சுவர்ணானி. அப்படின்னா இங்கே வந்து வி வில் டெஃபினெட்லி கெட் த கோல்டு காயின்ஸ் பேக். ஏன் அப்படின்னா வசந்த சேனா வந்து பை நேச்சர் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சாஃப்டான மனசை கொண்டவோ, ரொம்ப கருணையோடு இருக்கிற அந்த வசந்த சேனா டெஃபினட்டாக இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். அதனால் பூதானி சுவர்ணானி, நமக்கு வந்து டெஃபினட்டாக கோல்டு வந்து கிடச்சிடும் அப்படின்னு. உடனே தியூதகரன் சொல்கிறான், ராஜகுலம் கத்வா நிவேதையாவக, நம்ம என்ன இதுக்கு போய் ராஜகுலத்துக்கு போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாமா இவனை பற்றி அப்படிங்கிறான். ஏஷ தூர்த்தா அத்தக நிஷ்கிரமிய அந்நத்திர கமிஷ்யதி தத் உபரோதேன ஏவ கிருஹ்ணீவக. ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா அவன் வந்து வேற எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடுவான். ஸோ ஏஷா தூர்த்தா ஏஷா தூர்த்தா சம்வாகக அத்த நிஷ்கிரமிய அந்நத்திர கமிஷ்யதி, இங்கேருந்து கிளம்பி வேறு இடத்துக்கு போயிடுவான். அதனால் போகிறதுக்கு முன்னாடி தத் உபரோதேனைவ கிருஹ்ணீவக, அவனை ஆந்த வேவே மடக்கி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறான். சரியா? வசந்த சேனா மதனிகாயாக சம்யாம் ததாதி, வசந்த சேனா வந்து மதனிகாவுக்கு வந்து ஏதோ வந்து சிக்னல் மாதிரி காமிக்கிறான். ஸோ வந்து மதனிகா வந்து இவனை பார்த்து கேட்குறான், யாரை பார்த்து இந்த சம்வாககன், இது வந்து வீட்டுக்குள்ளே நடந்துட்டுருக்கு, இது வரைக்கும் வீட்டு வாசலில் இருக்கா அவள் ரெண்டு பேரும், வீட்டுக்குள்ளே மதனிகா சம்வாககன் அப்புறம் இந்த வசந்த சேனா மூணு பேரும் இருக்கா. ஸோ வசந்த சேனா வந்து மதனிகாவை வந்து பார்த்து சிக்னல் கொடுக்குறான், குதஹ ஆர்யஹ கோவா ஆர்யஹ கஸ்யவா ஆர்யஹ கிம் வா விருத்திம் ஆர்ய உபஜீவதி குதோவா பயம். குதஹ ஆர்யஹ ஃப்ரம் வேர் யூ ஹவ் கம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறா. கோவா ஆர்யஹ நீங்கள் யார், கஸ்யவா ஆர்யஹ யார், ஹூம் டு யூ பிலாங் டு, யா எந்த குடும்பம் என்ன, கிம் வா விருத்திம் ஆர்ய உபஜீவதி எதை வந்து வச்சுண்டு நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். சரியா? எந்த பொழப்பு நடத்திண்டு நீங்கள் வந்து உங்களோட ஜீவனத்தை நடத்திட்டுருக்கேள் அப்படின்னு கேட்குறான். குதோவா பயம், எதுலேருந்து உங்களுக்கு பயம் அப்படின்னு கேட்குறான். உடனே சம்பாகக்கன் சொல்கிறான், ஷுணோத்து ஆர்யா கேளுங்கோ, ஆர்யே பாட்டலிபுத்திரம் மே ஜன்மபூமி, என்னோட ஜன்மபூமி நான் பிறந்த ஊர் வந்து எது அப்படின்னா பாட்டலிபுத்திரம், நான் வந்து கிரகபதி தாரகோ அகம், நான் வந்து அந்த வில்லேஜ் தலைவன் இருக்கான் பாருங்கோ அவனோட புள்ள நான், சம்வாகஸ்ய விருத்திம் உபஜீவாமி, நான் சம்வாகங்கிறது அந்த உடம்பு அமுக்கி விடுற வேலை, அந்த இதை வந்து நான் பொழப்பாக நடத்தின்னு இருக்கேன், அதை தான் நான் அதை வச்சுட்டு தான் நான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. உடனே வந்து சுகுமாராகலு கலா சிக்ஷிதா ஆரியேன, நல்ல ஒரு வேலை தான் உங்களால் கற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு. உடனே வந்து ஆரியே கலா இது சிக்ஷிதா ஆஜீவிகா இதானியம் சம்ருத்தா. ஸோ கலைன்னு நான் ஒன்று கற்றுண்டேன், ஆனால் வந்து இப்போ வந்து என்னுடைய பொழப்புக்கே அதான் காரணம், எனக்கு சாப்பாடு போடுறதே அந்த அந்த கலை தான் அப்படின்னு சொல்கிறோம்.
சரி, இது கூட இஆர்சியாக மார்க் பண்ணிக்கோங்க. கலா இது சிக்ஷிதா ஆஜீவிகா இதானிம் சம்ருதா. ஸோ உடனே வந்து அந்த சேட்டி சொல்கிறா, அதி நிர்விண்ணம் ஆரியேன பிரதிவச்சனம் தத்தம் ததஸ்தத. ரொம்ப அதி அதி நிர்விண்ணம் அப்படின்னா ரொம்ப துக்கக்கரமாக நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணலே, என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறா. உடனே சம்பாஹகன் சொல்கிறான், ததஹ ஆரியே ஏஷ நிஜகிருகே ஆஹிண்டகானாம் முகாத் ஸ்ருத்வா அபூர்வ தேச தர்ஷன குதூஹலேன இஹ ஆகத இஹாபி மயா பிரவிஷ்ய உஜ்ஜயினீம் ஏகா ஆரியா சுஷ்ரூஷிதா யஹ தாதிருஷ பிரியதர்ஷனா பிரியவாதி தத்வான கீர்த்தயதி அபக்ருதம் விஸ்மரதி கிம் பகுனா உக்தேன தட்சிணதையா பரக்கீயமபி ஆத்மானம் அவகச்சதி சரணாகத வத்சலஷ்ச. ஸோ தன்னோட தான் எங்கேருந்து வந்தோம், என்ன கதைங்கிறத சொல்கிறோம். ததஹ ஆரியே ஏஷ நிஜகிருகே ஆஹிண்டகானாம் முகாத்து. நிஜகிருகம் அப்படின்னா என்னுடைய ஊரில் ஆர் என்னுடைய ஃபேமிலியில் ஆஹிண்டகானாம் யாரெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணாலோ அவா முகாத்து அவா வாயிலேருந்து நான் என்ன கேட்டேன் ஸ்ருத்வா கேட்டுட்டு என்னது அபூர்வ தேச தர்ஷன குதூகலேன இஹாகதா. இந்த உஜ்ஜயினி தேசம்ங்கிறது உஜ்ஜயினி நகரம்ங்கிறது ரொம்ப வசதியான நகரம்னு என்னை சேர்ந்தவா யாரெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணாலோ அவா வாயிலேருந்து நான் கேட்டேன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு அபூர்வமான ஒரு நகரம், இது வந்து பார்க்க வேண்டிய இடம்னு நான் கேட்டதுனால அந்த அபூர்வ தேச தர்ஷன குதூகலேன இஹா ஆகத. அந்த அபூர்வ தேசத்தை பார்க்கணுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்னால இஹ ஆகத நான் இங்கே வந்தேன். ஓகேவா. இஹாபி மயா பிரவிஷ்ய உஜ்ஜயினி ஏகா ஆரிய சுஷ்ரூஷிதா. சரி, இங்கே இஹாபி இங்கேயும் வந்தப்புறம் மயா பிரவிஷ்ய உஜ்ஜயினி நான் இந்த உஜ்ஜயினிக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏகா ஒருவர் ஒரு ஆரியா ஒரு ஆரியன் ஆரியன் ஏகாங்கிறதுனாலேயே அவனோட பேரை சொல்லலை, அவ்வளோ ஒரு மரியாதை ஒருவர் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒரு ஆரியன் இருந்தார், அவர் வந்து மயா சுஷ்ரூஷிதா நான் அவரை வந்து சுஷ்ரூஷை பண்ணிட்டு இருந்தேன். யஹ தாதிருஷா பிரியதர்ஷனஹா பிரியவாதி அவரை மாதிரி ஒரு பிரியதர்ஷனஹா பார்க்கறதுக்கு தர்ஷனம் பண்ணுறதுக்கே ஒரு பிரியமானவர் பிரியவாதி பிரியமான பேசுகிறவர் தத்வான கீர்த்தயதி யாருக்காவது ஏதாவது கொடுத்துட்டும் அதை பற்றி பிரச்சாரம் பண்ண மாட்டார். அபக்ருதம் விஸ்மரதி அவருக்கு ஏதாவது தீங்கு விளைவிச்சா கூட அதை மறக்கிற ஒருத்தர் அப்படி இருக்கிற ஏகா ஒருவர் கிட்ட மயா சுஷ்ரூஷிதா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கிம் பகுனா உக்தேன வேற என்ன சொல்லணும், தட்சிணதையா பரக்கீயமபி ஆத்மானம் அவகச்சதி அவருடைய ஒரு நல்ல நற்குணத்தினால பரக்கீயமபி ஆத்மானம் அவகச்சதி மற்றவாள கூட தானு நினச்சிக்கிறவர் சரணாகத வச்சலஷ்ச. யார் வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணாலும் கேன் சீக் ரெஃப்யூஜ் அண்டர் ஹிம் அந்த மாதிரி இருக்கிற ஒத்தர்கிட்ட மயா சுஷ்ரூஷிதா. புரியுறதா? பரக்கீயமபி ஆத்மானம் அவகச்சதி மற்றவாள கூட தன்னோட ஆத்மாவாக நினச்சிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த சேட்டி சொல்கிறா, கஹ இதானீம் ஆர்யாயாக மனோரதாந்தரஸ்ய குணானு சோரயித்துவா உஜ்ஜயினீம் அலங்கரோதி. அது யார் இன்னூத்தர் ஆர்யாயாக இந்த வசந்த சேனையினுடைய மனோரதாந்தரஸ்ய அவளுடைய பிரியன் வந்து சாருதத்தன் அவனை தவிர இன்னூத்தன் யார் குணானு அவனுடைய குணங்களை குணானு சோரயித்வா திருடிட்டு இந்த உஜ்ஜயினியில் இருக்கா. சாருதத்தனை தவிர வேற யார் இன்னூத்த வந்து இவ்வளோ நல்ல வேர்ச்சுஸோட இருக்கிறவன் யாரு அப்படின்னு கேட்குறான் அந்த சேட்டி. உடனே வந்து சாது ஹஞ்சே சாது மயாபி ஏவமேவ ஹிருதயேன மந்திரிதம் நானும் வந்து இதையே தான் என் மனசில் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னார். ஆரியா ததஸ்ததா மேலே சொல்லுங்கோ அப்படிங்கிறான். உடனே சம்பாஹகன் சொல்கிறான், ஆரியே சஹ இதானீம் அனுக்ரோஷ கிருத்தைஹி பிரதானைஹி. அவன் வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு இப்போ வந்து அவர் வந்து ரொம்ப அவருடைய ஃபார்ச்சூன் அவனோட மிஸ்ஃபார்ச்சூன் ஸ்தித்தியில் இருக்கான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படிங்கிறான். ஸோ வந்து உடனே இவ வந்து வசந்த சேனா சொல்கிறா, கிம் உபரத விபவகா சம்ருத்தா என்ன அவருக்கு வந்து பைசா இல்லாமல் போயிடுதா அப்படின்னு கேட்குறான். விபவம்னா சொத்து இல்லையா, உபரத விபவா அப்படின்னா பைசா இல்லாமல் போயிடுதா அவ தனம் இல்லாமல் ஆயிட்டாரா. சரியா? அதுக்கப்புறம் சம்வாகன் சொல்கிறான், அநாக்கியாத்தமேவ கதம் ஆர்யாயாக விஜ்ஞாத்தம் நான் சொல்லவே இல்லையே
அனாக்கியாத்தம், நான் ஆக்கியாத்தம் மையா நான் சொல்லவே இல்லையே, அனாக்கியாத்தமேவ நான் சொல்லவே இல்லை. அப்படி கூட கதம் ஆரியாய ஆரியா விஜ்ஞாத்தம், எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சது, எப்படி நீங்கள் தெரிஞ்சுண்டேள் அப்படின்னு கேட்குறான். உன்னை வசந்தா சொல்லணும், சேனா சொல்கிறா, கிமத்திர நியாயத்தே, என்ன தெரிஞ்சுக்கணும், துர்லபாகா குணாகா விபவாஷ, குணங் நற்குணங்களும் தனமும் ஒரே இடத்துல இருக்கிறதுங்கிறது துர்லபம், புரியுறதா? யார்கிட்ட வந்து நல்ல குணம் இருக்கோ அவன் தரித்திரனாக தான் இருப்பான். ஏன்னா அவன் வந்து நற்குணத்தினால அவனுக்கு வந்து பரோபகார புத்தி இருக்கிறதுனால தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துருவான். அதனால் அவனுக்கு வந்து அவன்கிட்ட மிஞ்சறது என்னென்னா நற்குணங்கள் ஒன்று தான், தனம் இருக்க போகிறதில்லை. ஸோ அதனால் துர்லபாகா குணாகா விபவாஷ, இதுவும் ஒரு ERC மார்க் பண்ணிக்கோங்க, துர்லபாகா குணாகா விபவாஷ, குணங்களும் விபவங்களும் ஒரே இடத்துல இருக்கிறதுங்கிறது துர்லபம். ஆபேயேஷு தடாகேஷு பகுதரம் உதகம் பவதி, எந்த ஒரு தடாகம் எந்த ஒரு பாண்டானது ஆபேயேஷு அதில் வந்து இட்ஸ் நாட் ஃபிட் டு ட்ரிங்க் வாட்டர் அந்த மாதிரி பாண்டில் தான் பகுதரம் உதகம் பவதி, நிறைய ஜலம் இருக்கும் இல்லையா, அதுவும் உங்களுக்கு ஒரு ERC மார்க் பண்ணிக்கோங்க, ஆபேயேஷு தடாகேஷு பகுதரம் உதகம் பவதி. சம்வாகன் வந்து ஆரியே சக இதானிம் அனுக்ரோஷ கிருத்தைகி பிரதானைகி, அனுக்ரோஷகனா இன் ஜென்ரல் கம்பேஷன், அனுக்ரோஷ கிருத்தைகி பிரதானைகி, அவனுடைய அந்த தயை குணத்தினால் செய்யப்பட்ட தானங்களினால் அப்படின்னு நிறுத்தலாம் அவன். உடனே வந்து கிம் உபரத விபவக சம்பிரதகன்னு இவ இது பண்ணுறான், சென்டென்ஸை முடிக்கிறான். அதனால் அவனுடைய அந்த தயை குணத்தினால் செய்யப்பட்ட தானங்களினால் இப்போது நிர்தனமான ஆகிட்டானா அப்படின்னு இவ உன்னே அதை கம்ப்ளீட் பண்ணுறா. அதுக்கு வந்து அனாக்கியாதமேவ கதம் அரியாயாக விஜாதம், சரியா இருக்கா? சரியா இருக்கா இப்போ? சரி. ஸோ வந்து இது சொல்கிறான், உன்னே சேட்டி சொல்கிறா, ஆரிய கிம் நாமதேய கலுசக, அவருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து அவன் சொல்கிறான், ஆரியே கஹ இதானிம் தஸ்ய பூதல மிருகாங்கஸ்ய நாம ந ஜானாதி சகலு ஸ்ரேஷ்டி சத்வரே பிரதிவசதி ஸ்லாகனீய நாமதேய ஆரிய சாருதத்த நாம. ஸோ ஆரியே கஹ இதானிம் தஸ்ய பூதல மிருகாங்கஸ்ய நாம ந ஜானாதி, இந்த பூதலத்தில் இருக்கிற மிருகாங்கக, மிருகாங்கனா சந்திரன், அந்த அவனை அவனுடைய பேரை யாருக்கு தான் தெரியாது. சகலு ஸ்ரேஷ்டி சத்வரே பிரதிவசதி ஸ்லாகனீய நாமதேய ஆரிய சாரு தத்தக நாம. அவர் அவன் வந்து இந்த ஸ்ரேஷ்டி சத்வரேனா அந்த மர்ச்சன்ட் குவார்ட்டர்ஸ் இருக்கால அந்த இடத்துல வசிச்சுன்னு தங்கின்னு இருக்கிற ஸ்லாகனீய நாமதேய, ரொம்ப புகழுக்கு புகழோடு கூடிய பேரை உள்ள ஆரிய சாரு தத்தன் தான் அவனுடைய பேர், சரியா? உன்னை வசந்த சேனா சொல்கிறா, சஹர்ஷம் சஹர்ஷம் ஆசனாத்து அவதீரிய, ரொம்ப சந்தோஷத்தினோடு அவளுடைய இருக்கிற இடத்துல டகால்னு எழுந்துக்கிறான். எழுந்தோடனே ஆரியஸ்ய ஆத்மீயம் ஏதத் கேகம் ஹஞ்சே தேஹி அஸ்ய ஆசனம் தாளவிருந்தகம் கிரகான பரிஷ்ரம ஆரியஸ்ய பாததே. ஸோ இது வந்து உங்களோட சொந்த வீடாக நினச்சிக்கோங்கோ, நான் ஆரியஸ்ய ஆத்மீயம் ஏதத் கேகம், இந்த வீட்டை உங்கள் வீடாகவே நினச்சிக்கோங்கோ. ஹஞ்சே உன்னை அவளுடைய சேட்டியை பார்த்து சொல்கிறா, அஸ்ய ஆசனம் தேகி, இவருக்கு வந்து உட்கார வந்து சீட்டு கொடு. தாளவிருந்தகம் கிரகான, தாளவிருந்தகம்னா ஃபேனை வச்சு இந்த காற்று வீசுங்கிற மாதிரி. ஓகே, பரிஷ்ரமம் ஆரியஸ்ய பாதத்தே, இவருக்கு வந்து அந்த பரிஷ்ரமம் இத்தனால அவகிட்டேன்னு தப்பிச்சுன்னு படபடப்பாக உள்ளே வந்திருக்காரு இல்லையா, அதனால் அவருக்கு வந்து அந்த பரிஷ்ரமம் வந்து இவரை பாதிக்கிறது. அந்த தாளவிருந்தகம் கிரகான, அதனால் அந்த ஃபேனு அந்த தாளவிருந்தம் அந்த இதை வந்து ஆட்டு அப்படிங்கிறா. இதனால் வந்து இதெல்லாம் சொல்கிறதுனால வந்து ஜஸ்ட்டு பை லிசனிங் ஹியரிங் த வேர்டு சாருதத்தன்னு கேட்டதுனாலேயே இவனுக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இதனால் த அஃபெக்ஷன் ஆர் த ப்ரீத்தி த பிரேமம் ஷீ ஹேட் ஃபார் சாருதத்தன்ங்கிறது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தெரியுது. பரபரப்பாக ஆயிடுறா இல்லையா அவன் பேரை கேட்ட உடனே. ஆ, ஸோ சேட்டி ததா கரோதி, அவள் பண்ணுறா அதே மாதிரி இவ சொல்கிற மாதிரி பண்ணுறா. ஸ்வகதம் கதம் ஆரிய சாருதத்தஸ்ய நாம சங்கீர்த்தனேன ஈதிருஷா மே ஆதரக, ஆரியன் சாருதத்தன் அவரோட பேரை சொன்னதுனாலே எனக்கு என்ன இந்த மாதிரி ஒரு மரியாதை அப்படிங்கிறான். சாது இது இது ஓகே, சாது ஆரிய சாருதத்த சாது பிருத்திவியாம் துவம் ஏகா ஜீவசி சேஷா புனக ஜனக ஸ்வசிதி, சரியா? சாது ஆரிய சாருதத்த சாதுப்பா, நீ பெரிய ஆள், ஏன்னா அந்த பூமியில் பிருத்திவியாம் துவம் ஏகா ஜீவசி, நீ மொத்தந்தான் உயிரோடு இருக்க, நீ தான் இருந்துட்டுருக்க, மற்றவாளாம் வெறுமை மூச்சை விட்டுருக்கா,
சேஷகா புனகா ஜனகா ஸ்வசிதி அப்படியே அவள் வந்து வெறும் ப்ரீத் பண்ணிட்டு இருக்காளே தவிர நீ தான் வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னா நீ வாழறதுனால உனக்கு மாத்திரம் நீ நல்லது பண்ணிக்கல, மற்ற வாழ உன் பேரை கேட்டதுனால எனக்கு எந்த மாதிரி ஒரு நன்மையானது இங்கே இருக்குங்கிறத சொல்கிறான். புரியுறதா? இது கூட இஆர்சி மார்க் பண்ணிக்கோங்க. பிருத்திவியாம் துவம் ஏகா ஜீவசி சேஷகா புனர் ஜனகா ஸ்வசிதி. அப்புறம் பவது ஆரியே பவது ஆசனே நிஷீதத்து ஆர்யா. இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்கள் வந்து உட்காந்துக்கோங்கோ அப்படிங்கிறோம். சரியா? உன்னை வசந்தா சேனா சொல்கிறா. ஆசனே சமூப விஷய உட்காந்துட்டு ஆர்ய ஆர்ய குதஹா சஹ தனிகா. ஸோ வந்து எங்கே அந்த தனிகன், யார் என்ன ஆனார் அந்த தனிகன் அப்படின்னு கேட்குறா. ஓகே, இங்கே வந்து நீங்கள் தனிக்கன்கிறதுனால இவன் தனிக்காத்து பீதகா உள்ள வரான் இல்லையா. இவ வசந்த சேனா வந்து அவனை பற்றி கேட்கல, வசந்த சேனா வந்து மாத்துரனை பற்றி கேட்கல, பட் சாருதத்தனை பற்றி தான் கேட்குறான். புரியுறதா? அதாவது இங்கே என்ன குவெஸ்டன் அப்படின்னா, அந்த தனிக்கனுக்கு என்ன ஆச்சு, எல்லாத்தையும் தனக்கு தன்னை அவன் வந்து அந்த அனுக்ரோஷகிருத்தைகி அவனுடைய தயை சுவாவத்தினால எல்லாத்தையும் மற்றவாளுக்கு கொடுத்த அந்த தனிக்கனுடைய ஸ்திதி வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத தான் இவ கேட்குறான்னு புரிஞ்சுட்டு அவன் அடுத்த ஸ்லோகத்தில் ஆன்சர் பண்ணுறான். புரியுறதா உங்களுக்கு? ஆமாம். ஸோ வந்து இவ அவனை தான் கேட்குறான். இவன் வந்து லூஸ் மாதிரி மாத்துரனோட பேரை சொல்லாமல் இவன் வந்து ஷீ மீன்ஸ் வன்லி சாருதத்தன்கிறத அந்த சம்வாகக்கன் புரிஞ்சுண்டு அடுத்த வரியில் ஆன்சர் பண்ணுறான். புரியுதா உங்களுக்கு? குதஹா சஹ தனிகஹனா தனிகஹா சஹ மாத்துரஹா, அவன்கிட்ட நான் வந்து கேம்பிளிங்கில் தோத்துட்டேன்னு இவன் புரிஞ்சிக்கல. எல்லாத்தையும் மற்றவாளுக்கு குடிச்சப்புறம் அவனுடைய ஸ்திதி என்ன ஆச்சு, அவன் ஸ்டில் தனிக்கனாக இருக்கானா, அதை வந்து புரிஞ்சுண்டு இந்த சாரு சம்வாகக்கனானவன் பதில் கொடுக்குறான் அடுத்த ஸ்லோகத்தில். சம்வாகக சத்கார தனக கலு சஜ்ஜனக கஸ்யன பவதி சலாச்சலம் தனம் யா பூஜயுதுமபி ஜானாதி சஹ பூஜா விசேஷமபி ஜானாதி. சத்கார தனக கலு சஜ்ஜனக, சஜ்ஜனக சஜ்ஜனா சத்புருஷர்களுக்கு சத்காரமே ஒரு தனம், மற்றவாளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதே அவள் வந்து தனக்கு ஒரு பெரிய ஒரு சொத்தாக நினச்சிட்டு இருக்கா. யார் இந்த சஜ்ஜனங்கள்? ஏன் அப்படின்னா கசியன பவதி சலாச்சலம் தனம், தனம்ங்கிறது ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட இருக்கும், அடுத்த நாள் அவாக்கிட்டேருந்து போயிடும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு சஞ்சலாஸ்திதி தான் அந்த தனத்துக்கு இல்லையா. கசியன பவதி தனம் சலாச்சலம். ஸோ தனமானது ஒரு இருந்துட்டுருக்கும், ஒரு டகால்னு ஒருத்தரை விட்டு போனாலும் போகும். ஆனால் சஜ்ஜனாளுக்கு எது தனம் அப்படின்னா மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சத்காரம், மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணுறதே அவளுக்கு வந்து ஒரு தனம். யஹ பூஜையதும் அப்படி ஜானாத்தி சஹ பூஜா விசேஷம் அப்படி ஜானாத்தி. எவன் ஒருவனுக்கு மற்றவாளுக்கு வந்து பூஜையுத்தும், மற்றவாளை வந்து எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது யார் ஒருத்தருக்கு தெரியுமோ அவளுக்கு வந்து அந்த பூஜா விசேஷம் அப்படி ஜானாத்தி, அந்த மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு வசதியான விஷயம், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸும் தெரியும். மற்றவாளை ஒர்ஷிப் பண்ணால் தெரியும், தன்னை யாராவது அந்த மாதிரி ஒர்ஷிப் பண்ணாலும் அதனோட சிக்னிஃபிகன்ஸும் அவளுக்கு தெரியும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறான். பட் தி ஸ்லோகா அப்ளைஸ் டு சாருதத்தன். அகெயின் இட் இஸ் அப்ரஸ்துத பிரசம்சா அலங்காரம். இங்கே சஜ்ஜனானா இருக்கிற சாருதத்தன் அவன்கிட்ட இன்னைக்கு நிர்தனனா இல்லை, தனிக்கனா இல்லாமல் இருக்கலாம் அவன், ஆனால் அவன்கிட்ட எது தனம் ரூபமாக இருக்குது அப்படின்னா மற்றவாளுக்கு பரோபகாரம், தனம் சத்காரம் பண்ணணுங்கிற ஒரு சொத்துங்கிறது அவன்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா மற்ற தனங்கள்லாம் அழிஞ்சிரும், பட் இந்த சத்காரம் பண்ணணுங்கிற புத்தி சத்புருஷாவை விட்டு போகாது. ஏன்னா ஏன் அப்படின்னா அவளுக்கு மற்றவாளை பூஜை, சாருதத்தனுக்கு மற்றவாளை ஒர்ஷிப் பண்ணவும் தெரியும், அந்த ஒர்ஷிப் பண்ணுறது, அந்த மற்றவாளுக்கு சத்காரம் பண்ணுறது அப்படிங்கிறதுனுடைய சிக்னிஃபிகன்ஸும் அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற ஜென்ரலைஸ்டாக இந்த ஒரு ஸ்லோகம் சொல்கிறான். பட் இட் அப்ளைஸ் ஃபார் சாருதத்தன், சாருதத்தனை குறித்து தான் அந்த ஸ்லோகம் சொல்கிறான். புரியுறதா? நெக்ஸ்ட் வசந்த சேனா சொல்கிறான். ததஸ்ததக அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ததக தேன ஆரியேன சம்வ்ருத்திஹி சவ்ருத்திஹி பரிச்சாரகா கிருத்தோ அஸ்மி.
ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆரியேன அந்த சாருதத்தேனை சவிருத்திகி நான் வந்து எனக்கு வந்து வித் வேஜஸ்ஸு அவனுக்கு பரிச்சாரக்காக அவனுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான், இப்போ வேலைக்காரனாக இருந்தேன் நான். சாரித்ரி அவசேஷேச்ச தஸ்மின் தியூத உபஜீவி அஸ்மி சம்வித்தா. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் இந்த மாதிரி தானம் பண்ணி தானம் பண்ணி அவனுக்கு வந்து அவன்கிட்ட சேஷம் அவசேஷம் என்ன அப்படின்னா அவனுடைய குட் கான்டாக்ட் ஒன்று தான், மற்ற ஒன்றும் இல்லை அவன்கிட்ட, எல்லாத்தையும் அவன் வந்து இழந்துட்டான். அப்படி இருக்கிற சாரித்ரி அவசேஷேச்ச தஸ்மின் அந்த மாதிரி இருக்கிற அந்த சாருதத்தன் இடத்தில் தியூத உபஜீவி அஸ்மி சம்வித்தா, நான் வந்து இப்போ வந்து இந்த தியூதம் இந்த கேம்லிங் ஆடிண்டு வாழ்ந்துட்டுருக்கேன். ததக பாகதேய விஷமதையா தசசுவர்ணம் தியூதே ஹாரிதம், என்னுடைய டியூ டு மை மிஸ்ஃபார்ச்சுன் நான் வந்து 10 சுவர்ண காயின்ஸை வந்து இந்த தியூதத்தில் விட்டுட்டேன் அப்படிங்கிறான். உடனே வந்து மாத்துரன் வந்து உற்சாதித்தோ அஸ்மி முஷித்தோ அஸ்மி, நான் வந்து எனக்கு நாசம் ஆயிடுத்து, எனக்கு வந்து ஐ ஹவ் பீன் ராப்டு முஷித்தோ அஸ்மி அப்படிங்கிறான். ஏதௌ தௌ சபிக தியூதகரோ மாம் அனுசந்ததா சாம்பிரதம் ஸ்ருத்வா ஆர்யா பிரமாணம். ஸோ வந்து நான் இந்த ரெண்டு இந்த சபிக தியூதகரோ இந்த சபிகனும் இந்த கூட வர தியூதகரனும் என்னை தொடர்ந்துண்டு வரா, இப்போ நீயே கேட்டு நீயே வந்து அதுக்கு ப்ரூஃப் அப்படிங்கிறான். ஓகேவா?